அப்பெல்லாம் வெளியே கிளம்பும்போது வீட்டுக்காரர் கூடவே வருவார் மூணு வருஷத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு ராத்திரி ஹார்ட் அட்டாக்குன்னு வந்து போய் சேர்ந்து விட்டார் அதற்கு பின்னால் இந்த மூணு வருஷமா தனியா போய் பழகி கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு பேச்சு துணை கூட ஆள் இல்லாம கார்ல உக்காந்து போறது ஒரு பெரிய தான் இருக்குது அப்ப அப்ப டிரைவர் திரும்பி பார்க்க நானே வழிய சொல்லி சொல்லி போக சொல்றது தர்ம தான் இருக்கிறது அவர் இருந்தா என்னை பேசவே விடமாட்டார் அவரே வழி சொல்லி இதனாலேயே என்னை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறவங்களிடம் அவங்களையே காரை விட்டு வர சொல்லி போய் வர்றது இருந்தாலும் நிகழ்ச்சியை பாதியில் முடித்து வீடு திரும்பலாம்னு பார்த்தா நிகழ்ச்சி முடியும் வரை அவங்களோட காரையே எதிர்பார்த்து நிற்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது சமுதாயத்தில் பிரபலமான பெண்ணாக இருந்தாலும் நாளின் முக்கால் பொழுது தனிமையில் இருப்பதாகத்தான் பேர் மேடையில் நிற்கும் அரை மணி இல்லாவிட்டால் ஒரு மணி நேரம்தான் ஏதோ நமக்காக இத்தனை பேரா என்று நினைக்க தோன்றுகிறது ஆனால் மேடையில் இருந்து இறங்கிவிட்டால் மீண்டும் என்னவோ தனிமை என்னை சூழ்ந்து கொள்கிறது தெரிந்தவர்கள் பழகியவர்கள் ரசிகர்கள் இவர்கள் வழியில் நின்று பேசினாலும் சரி கிளம்புறேன் அனுமதி கொடுங்கள் கேட்டு அவங்க விலகினாலும் சரி இல்லை நம்மளே நேரமாச்சு போயிடலாம்னு நினைப்பு வருது கூட மனசுக்குள்ள சட்டுன்னு ஒரு வெறுமையும் தருகிறது வீட்டுக்காரன் ஞாபகம் அப்பொழுது நிறைய வருகிறது அவர் இருந்த வரைக்கும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் கீழே அந்த கூட்டத்தில் எங்கிருந்தாலும் மேடையில் அருகில் வந்து நின்று விடுவார் முகத்தை பார்த்து இன்னைக்கு சமாய்ச்சிட்டே புன்சுரிப்புடன் அவர் சொல்லும்போது போது இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படியே எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு போகலாமா இன்னும் நேரம் இருக்கு சரி என்று கடலோரமாய் காரை நிறுத்தி இருவரும் அந்த மணலுக்குள் சிறிது தூரம் நடந்து இருளுக்குள் வெண்மை நிற அலைகளை வேடிக்கை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்த காலங்கள் மேடம் ஓடி வந்து அறிமுகப்படுத்தி கொள்ளும் மனித கூட்டங்கள் இல்லாமல் அமைதியாய் கடலை பார்த்தபடி நின்றாலும் அந்த கடல் அலைகள் அலட்சியமாய் உன்னை மாதிரி எத்தனை பேர் அலட்சியமாய் சில நேரம் காலருகில் வந்து கூட கிச்சு கிச்சு மூட்டி செல்லும் இவருக்கு என்னமோ என்னை இந்த கடலலைகள் காலை நனைய வைத்து உடலை நெளிய வைப்பதில் அப்படி ஒரு சந்தோஷம் இன்னும் ஓடி ஆடி விளையாடும் வயசா நமக்கு கேட்டால் எழுதெல்லாம் ஒரு வயசா சிரிப்பார் பெருமூச்சு வந்தது உண்மைதான் அவர் இருந்தவரை இதுவெல்லாம் ஒரு வயசா என்றுதான் கேட்கத் தோன்றியது யாருக்கு தெரியும் திடீரென்று ஹார்ட் அட்டாக்கில் போய்விடுவார் என்று அவர் போன அடுத்த நிமிடமே இது வயதான காலம் அடி உன்னை பிடிக்க எத்தனை காலம் காத்திருக்கிறேன் என்று மூப்பு வந்து ஒட்டி கொண்டதே ஒரு குற்ற உணர்ச்சி சட்டென மனதுக்குள் புகுந்தது பாவம் அந்த மனுஷன் என்னை கல்யாணம் பண்ணி ஐம்பது வருஷம் என் கூடையே இருந்து என்னோட பேரு புகழ பாதுகாத்து பத்திரமா வச்சிருந்தாரே நான் அவருக்கு என்ன செஞ்சிருக்கேன் இதுவரைக்கும் முப்பது நாற்பது வயசுலேயாவது ஒரு மருத்துவரை பார்த்து அவரு கூட சிகிச்சை எடுத்து நமக்குன்னு ஒரு வாரிசை உருவாக்கியிருக்கலாம் அவருக்கு இதை பற்றின ஏக்கம் மனசுக்குள்ள இருந்திருக்கும் ஆனால் எங்கே வெளியே சொன்னால் நான் மனசு ஒடிஞ்சிடுவேன்னு இருந்திருக்கலாம் கடவுளே அன்னைக்கு புகழ் வசதி இந்த இரண்டுலேயும் பொழுதை ஊட்டி காலத்தை கழிச்சிட்டோமே ஃபோன் மணி அடிக்கிற சத்தம் எடுக்க முடியவில்லை என் உடம்பு அடித்து போட்ட மாதிரி படுத்து கிடக்கிறது எனக்கு புரியுது அப்படியே கிடைக்கிறேன் ஒரு மணி நேரம் ஆயிருக்குமா என்னை ஆளாளுக்கு தொட்டு உசுப்புறதும் என்னென்னமோ பேசுறதும் கூட உணர முடியுது ஆனால் எழுந்து என்னை கொஞ்சம் நிம்மதியா விடுங்கன்னு சொல்ல முடியாம கிடக்கிறேன் ரொம்ப நேரமா அப்படி கிடக்கிறேன்னு போலிருக்கு இருக்கு எப்பவும் எப்போவும் தனியாக படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ரூமுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க அப்ப கலகலன்னு இருக்கிறத பாக்குறப்ப சின்ன வயசுல எங்க வீட்டுல அப்பா அம்மா அக்கா தம்பி இவங்களோட இருந்த ஞாபகம் வந்துடுச்சு அதை நினைச்சு இதைய உத்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்பாடி அடி ஒரு வழியா என்னை வெளியே கூட்டிட்டு போறாங்க அடேங்கப்பா என்ன வரவேற்பு போலீஸ் கூட என்னை வரவேற்க நிற்கிறாங்க அப்பெல்லாம் இப்படித்தான் என்னை கூட்டிட்டு வர்றவங்க நான் வந்த உடனே மேலதாலத்தோட மாலை போட்டு கூட்டிட்டு போய் மேடையில் உட்கார வைக்கிறது என்ன அதுவெல்லாம் இப்போ ஞாபகம் வந்துடுச்சு நிறைய பேர் என் பக்கத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க என்னையை விட்டுட்டு மற்றவங்க கூட அமைதியாக பேசிட்டு வராங்க ஏன்னு தெரியல இந்நேரம் அவராக இருந்தால் ரெண்டு பேரும் வளவலைன்னு பேசிகிட்டு இருப்போம் இவங்க என்னடான்னா சரி வெளியிலையாவது வேடிக்கை பார்க்கலாம்னு ஜன்னலில் பார்த்தா அடடே இது என்ன இத்தனை பேர் வரிசையாக என்னை பார்த்துட்டு நிற்கிறாங்க என்னதானா நல்ல வேலை இந்த வண்டி மெதுவாக தான் போயிட்டு இருக்குது ஒரு வேளை அவங்க எல்லாம் பார்க்குறதுக்கு தான் மெதுவாக போகுதோ இருக்கட்டும் டிரைவர் திரும்பினா இன்னும் மெதுவாக போகலாம்னு சொல்லலாம் வேண்டாம் அவர் ரொம்ப மெதுவாக தான் போகிறாரு அட இந்த பக்கம் கூட என்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்களே அப்பா அடி வண்டி நின்றுடுச்சு ஏன் இவ்வளோ நேரம் நிற்குது எவ்வளோ நேரமாச்சோ தெரியல நிகழ்ச்சி நடத்துகிறவங்க என்னை வந்து கூப்பிடுவாங்களோ பார்க்கலாம் அட இவங்க வித்தியாசமாக செய்கிறாங்க போலீஸ் எல்லாம் துப்பாக்கியோடு நிற்கிறாங்க வீட்டில் இருந்து கிளம்புறப்ப கூட கொஞ்சம் பேர் நின்னாங்களே அவங்க தான் என்னை வண்டிக்கு கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் நான் நடந்து வந்தேன்னா ஞாபகம் வரலையே இது என்ன துப்பாக்கி எடுத்து வானத்தை பார்த்து சுடுறாங்க அடடா என்னை தூக்கிட்டு தான் வந்திருக்காங்க அப்போ நான் இன்னும் முழிக்கவே இல்லையா இது என்ன என் உடம்பை சுற்றி நெருப்பு வருது அடடா என் உடம்பு முழுக்க எரியுது ஆனால் எனக்கு குளு குழுன்னு இருக்குது அப்படின்னா நான் இந்த உடம்புக்குள்ளே இல்லையா ஓ இது என்ன இவ்வளோ சந்தோஷமாக பறந்துக்கிட்டு இருக்கேனே கதையின் பெயர் பயணம்